வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 10/6/2023. இன்றைக்கு ஜூன் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம், வைகாசி மாதம் 27ஆம் தேதி. இன்றைக்கு மேல்நோக்கு நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சப்தமி, சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு சகல பெருமாள் கோவில்களிலும் சென்று வழிபடும் சிறப்பு நாளாகும். இன்றைக்கு தேனி மாவட்டம் குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. இன்றைக்கு இருள் திருப்பு செய்வது நல்லதாகும். இந்த தினத்திலே பிறந்த நாள் கண் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கண் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 7:30-8:30 வரை, சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00-10:30 வரை. சந்திராஷ்டிரமம் யாருக்குன்னா பூசம் மற்றும் மயில் நட்சத்திரர்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, ஊக்கமும் ஆக்கம் கூட நல்லா இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆனால் இழந்து போய் லிமிட்டு பெறலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வாகன சட்டங்களை மாற்றி நடந்து கொள்ளவும். இடையூறு தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபம் ராசினியர்களே, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், பாசத்துக்கு கட்டுப்படுங்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். அடுத்தவர் பொறுமையில் ஆசை வைக்க வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். பேச்சு நிதானம் தேவை. பெண்கள் வகையிலே தக்க சமயத்திலே மகளிர் வகையில் உதவி எதிர்பார்க்கலாம். தங்கம் வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீதனம் ராசினிகளே, கவலைகள் மாற காத்திருக்கிறது, காட்சிகள் மாற காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறப்பெறலாம். தங்கம் வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இடையூறு தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். மகளிர் முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. பெண்களுக்கு ஆடை வியாபாரம் சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு வலது பக்கம் வயிறு வலி போன்ற பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவராசனம் எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. பெற்றோர் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை மெனக்கெட்டு செய்தால் பல காரியங்களை சிறப்பாக சாதிக்கலாம். அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செய்யவும். போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். வண்டி வாகன சட்டங்கள் மையத்தில் நடந்து கொள்ளவும். புதிய வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. வாகன செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையில் காலப்பைத்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான கன்னிராசினிகளை, வேகத்தோடு செல்விடங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேகத்தோடும் செல்விடங்கள் பல காரியங்களை சாதிக்கலாம். கலை இலக்கிய சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். நட்புகளை பல காரியங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்பினால் பல காரியங்கள் நல்ல முறையில் அமைய காத்திருக்கிறது. நட்பு வலைவேயும் நட்பு ஒட்டாரம் விரியும். இருந்தாலும் புதிய நட்பாளர் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். ஏலிச நலத்துறை ஏற்றம் காணலாம். அன்பான துலாராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், பெருமைகள் கூட காத்திருக்கிறது. இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். கலைத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சின்ன திருவனத்திற்கிறீர்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நாடகத்துறையின் புதிய வாய்ப்புகளை சிறப்பாக பெற காத்திருக்கிறீர்கள். கலை சொந்தங்கள் தலைமைப்பதில் ஒரு சிறு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பட்டங்கள் விருதுகள் பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்துவீர்கள், சமாளித்து காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவராசனம் எடுத்துக்கொள்ளவும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பழைய சொந்தங்கள் வகையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். வழக்குகள் சாதகமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். இருந்தாலும் பாசத்தை வெளிக்கட்ட தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கோபப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம். வேகம் யோகமான நேரத்தில் அவசரப்பட வேண்டாம். பேச்சு நிதானம் தேவை. ஆறுதல் பிரச்சனை திரட வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்தால் பயன்பெறப்பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான மகரம் ராசினிகளே, மறதியை மற்றப்பாருங்கள், சோம்பலை மற்றப்பாருங்கள், சுறுசுறுப்பாக செல்விடுங்கள். ஒரு சிலருக்கு மனம் சம்மந்த வகையில் பிரச்சனை ஏற்படலாம். மனக்குழப்பம் ஏற்படலாம். சஞ்சலம் ஏற்படலாம். வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக. உடல் வசதி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பெற்றோர் வகையிலிருந்து மருத்துவ செல்வம் கட்டுக்குற காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். அன்பான கும்பம் ராசினிகளே, அமைதியான சொல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். திருமண தடைகள் மாற காத்திருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரவணைப்புகள் கூட காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வங்கி சார்ந்த வகையிலே விழிப்போடு செல்விட வேண்டும். ஏடிஎம் சம்பந்தப்பட்ட வகையிலே கவனமாக செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுவாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மலை சார்ந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறக்க அமையலாம். குலதெய்வம் கும்பிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் சிறக்க அமையலாம்.
பொழுதுபோக்கு அம்சங்கள் சிறப்பாமையை காத்திருக்கிறது, வரமுனைப்புகளை கூட காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானே, உங்களுக்கான சிறப்பான ஜோரோசனி கிடைக்கணும். பொதுவாக வாகனங்களிலே பிளாஸ்டிக் அனுமன் தொங்கவிடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.